இன்னைக்கு மாலை போடுறேன் நான் விட்டுறேன்னு சொன்னா இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க எல்லாருமே முக்காவாசி மது அருந்தவர்கள் தான் அவங்களை எத்தனை மாதங்கள் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள வச்சு அவங்கள மாத்த முடியும் அவங்க மினிமம் வந்து ஒரு குடிகாரன்றவனே முதல் ஒத்துக்க மாட்டான் நான் குடிகாரன் இல்லைன்னுவான் அதுதான் குடிகாரனோட டயலாக் ஆக்சுவலாக ஆரம்பித்தது நான் குடிக்காமல் இருக்கணும்னு தான் இதை ஆரம்பித்தேன் சோகம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு சுகம் இருக்குது இருக்கிறவங்கக்கிட்ட வாங்குறோம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம் நம்ம ஜீவன் கேர்ன்ற விஷயம் வந்து குடிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது அது கஞ்சா கொக்கைன் ப்ரௌன் சுகர் ஒயிட்னர் சொல்யூஷன் பெட்ரோல் இது எல்லாமே சின்ன வயசு பசங்கள்லேருந்து பதிமூணு பதினாலு வயதுலேருந்து எழுபத்தஞ்சு வயது வரைக்கும் வராங்க பசங்க ஸ்ட்ரைட்டாகவே கஞ்சா தான் இது கண்டம் பிடிக்க முடியாது வீட்டில் யார் அடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வாசனை வராது வளர மாட்டாங்க இப்போ ட்ரக் அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் சடனாக விட அவர் ட்ரக்ல இருந்து மதுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறமா தான் அவர் ரெக்கவர் ஆவார் இதில் பெண்கள் இருக்காங்களா ஏதாவது பெண்களும் கேட்குறாங்க பெண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்குது இப்போ நீ குடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் அடிக்ஷன் ஆகிறதுக்கு பத்து வருஷங்கள் ஆகும் இப்போ நாலு விதமான ட்ரிங்கர் தான் ஒன்று அக்கேஷ்னல் ஒன்று ப்ரொஃபஷனல் ஒன்று சோஷியல் ஒன்று ப்ராப்ளம் இது வந்து நோய் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்கா யூனிவர்சிட்டி இது நோயின்னு சொல்லிடுச்சு ஆல்கஹால் இஸ் டிசீஸ் கஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் பிரெயின் குடின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் மதுனால ஒரு மனித உடலுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் சற்று ஒரு வித்தியாசமான ஒரு நபர் சமூக சேவகராக இருந்து கொண்டிருக்கிறார் சமூக சேவையில் ஒரு மாற்று சிந்தனை உடையவர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான போதைக்கு அடிமையான பல மனிதர்களை மீட்டு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் ஜீவன் கேர் சென்னை பிரசாத் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சென்னை பிரசாத் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க யார் இந்த சென்னை பிரசாத் ஜீவன் கேர் அப்படின்ற மறுவாழ்வு மையம் எங்கெங்கே இருக்குது இப்போ எத்தனை மையங்களாக நீங்கள் நிறுவி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல யார் இந்த சென்னை பிரசாத் சென்னை பிரசாத்ன்றது இப்போ நான் அடிக்ட்ன்றது சொல் சொல்லலாமா தாராளமாக சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தா யூசர் தான் ஒரு குடிநோயாளி ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு அப்போது நிறைய இந்த மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கிடையாது மறுவாழ் மையங்கள்லாம் கிடையாது அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நான் குடிக்காமல் இருக்கணும் திடீர்னு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஸ்டேஷன்லேயே கூட வச்சுப்பாங்க நான் குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டேஷன்லேயே கூடிய ஜீப்லேயே எடுத்துகிட்டு போவாங்க நான் குடிக்காம இருக்கணும்னு என்னமோ பண்ணுவாங்க போலீஸ் பாதுகாப்புல உங்களை விட்டுருவாங்க விட்டுருவாங்க காலையில ஒயின் ஷாப் திறந்தோன்னு போய் கையெழுத்து போடணும் நைட் ஒயின் ஷாப் மூணுன்னு போய் கையெழுத்து போடணும் குடிக்காம இருக்கணும்னு செக் பண்றதுக்கு அப்புறம் நிறைய கல்யாணம் ஆச்சு மனைவிகள் பிரிஞ்சாங்க மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இதனால இதனால ஏன்னா ஒரே அடி தடி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது முழு நேரம் குடிக்கணும் நான் தான் நல்லா குடிக்கிறேன்னு பேர் வாங்கணும் இதுதான் வந்து லட்சியம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஜெய் இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பும் போதெல்லாம் எனக்கு ஆப்ஷன் கிடையாது நான் உள்ளது வர வரமாட்டேன் ஏதாவது ஒன்று கற்றுட்டு தான் வருவேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நீதிபதி தான் எனக்கு எழுதி அமிச்சாங்க வேறு ஒரு இந்த மாதிரி மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு வந்தால் மனைவியோடு சேர்ந்து வை வாழ வைக்கிறான் இப்போ போயிட்டு வந்தால் மனைவி அதே மனைவியோடு தான் சேர்ந்து இருக்கிறோம் ரெண்டு வருஷம் அங்கே இருந்தேன் நான் இருந்துட்டு அப்புறம் வெளியில் நம்மளை மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜீவன் கேர்ன்ற எப்போ ரியலைஸ் பண்ணீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இதை பண்ணுறது நம்ம பெரிய தப்பு குடும்ப வாழ்வெல்லாம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு எந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிக்க அந்த நீதிபதி சொன்னதுனால மட்டுமா இல்லை 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 நீதிபதி எழுதி கொடுத்து நான் மறுவாழ் மையத்துக்கு போனேன் சரி அந்த மறுவாழ்வு மையத்தில் தான் எனக்கு புரிய வச்சாங்க எங்கே போனீங்க அந்த மறுவாழ்வு மையம் எங்கே இருக்குது இப்போ நீங்கள் நடத்துகிற மறுவாழ்வு மையம் மாதிரி அதுவும் நடந்துட்டு இருக்கோம் இல்லை இப்போ அது சரி ஆனால் ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு அமிச்சாங்க அங்கே போய் தான் இந்த உணர்த்துதல் வந்தது இப்போ எவ்வளோ நம்ம கொடுமை பண்ணியிருக்கோம் ஏன்னா வெளியில் இருக்கும் போது தெரியல முதல்ல குடிகாரன்றவனே முதல் ஒத்துக்க மாட்டான் நான் குடிகாரன் இல்லைன்னுவான் அதுதான் குடிகாரனோட டைலாக் நான் வேணாலும் விட்டுடுவேன் நான் வந்து ரொம்பலாம் குடிக்கிறதில்ல நான் நினச்சா தான் குடி நான் அப்படிதான் நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு அதான் சொல்லுவேன் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போய் தான் என்னை புரிய வச்சாங்க சரி நான் யாரு அப்படின்னு அந்த ரியல் அங்கே போய் தான் எனக்கு கிடைச்சது ஓ அங்க நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ இப்போ நீங்க அதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லாம அதே தான் அதேதான் இப்போ ஜீவன் கேர் அப்படின்ற பேர் எதுக்காக வச்சிங்க ப்ளஸ் ஜீவன் கேர் மூலமா ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல இன்னமும் நிறைய பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டு இருக்கீங்க ஜீவன் கேர் எப்படி ஆரம்பிச்சீங்க ஏன் தோணுச்சு இது வந்து ஆரம்பிக்கணும்னு ஜீவன்றது என்னோட மகன் பேர் அதனால ஜீவன் கேர்னு வச்சாச்சு இதை நம்ம ஆரம்பிக்கணும்ன்றது எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அதாவது ஒரு தெருவில் நாலு வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க அதுல ரெண்டு பேர் வீட்டில் அதிகமா இருக்கு இது வந்து தெரியாது எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இது ஆக்சுவலாக ஆரம்பித்தது நான் குடிக்காமல் இருக்கணும்னு தான் இதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தா நம்ம குடிக்காமல் இருக்கலாம் இன்றைக்கி வந்து இது நம்ம பெருசாகும் இது நம்ம ஒரு சேவையாக பண்ணோன்றதெல்லாம் இல்லை நம்ம குடிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் பேருக்கு சே சேவை பண்ணோம் அப்படி தான் ஆரம்பித்தது இன்றைக்கி அது வந்து ரொம்ப பெருசாக வளர்த்து போய் நிற்கிது இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எந்த வருடம் தொடங்குனீங்க ஜீவன் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போ எத்தனை மறுவாழ்வு மையமா இருக்கு உங்களது இப்போ வந்து ஒரு அஞ்சு மறுவாழ்வு மையமா இருக்கு சென்னையில் சென்னையில் எந்தெந்த பகுதிகள் இங்க தான் எங்களது தலைமை அலுவலகம் சரி கிளை அலுவலகம் வந்து பெரம்பூர் சூலைமேடு பிளஸ் பெங்களூர் கிருஷ்ணகிரியும் வச்சிருக்கிறோம் ஓ இத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கு இருக்கு ஜீன்கார் மூலமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இப்போ மீண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்துட்டு தான் இருக்காங்க ஆமா ஆமா என்ன மாதிரி அங்கே உள்ள வந்து வரக்கூடியவங்க உங்களை எப்படி எல்லாம் நாடுறாங்க எந்த மாதிரி முதல்ல உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பேரண்ட்ஸா இல்லை நேரடியாக அவரே உங்களை போல ஒருத்தரே வந்துடுறாரா நேராக அப்படி இல்லை இப்போ குடிக்கிறவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணாலும் அந்த டைமில் தான் அவர் பந்தாவை பண்ணுவார் தவிர அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் ஃபோன் வச்ச பிறகு அவர் மைண்டு மாறிடும் வீட்டில் இருக்கிறவங்க தான் அவர் குடிப்பவருக்கு தெரியாமலே தான் நம்ம அழிச்சிட்டு வரோம் அதாவது கல்யாணம் ஆகியிருந்தான் மனைவி கையெழுத்து போடணும் கல்யாணம் ஆகலன்னா அம்மா கார்டியன் இவங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சோ இது சுகமான ஒரு விஷயம் சோகம் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு சுகம் இருக்குது இப்போ கை கால் அடிபட்டுடுச்சுன்னா நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன் மனசுக்கோ மூளைக்கோ எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரதுனால நான் இதை விடணுன்ற எண்ணமே எனக்கு வராது அதனால் அவருக்கு தெரியாமையே ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் அழைச்சிட்டு வருது அப்படி தான் அழைச்சிட்டு வருவோம் தெரியாம அழைச்சிட்டு வரதா அவருக்கு அவருக்கு வில்லிங்னஸ் தேவை கிடையாது சரி ஆமா அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஆட்கள் போவாங்க அவரை கூட்டிட்டு வந்துடே இருப்பாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு வில்லிங்னஸ் வர வைப்போம் இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் வைஸ் அவருக்கு வந்து தெரியாம அப்படி அழைச்சிட்டு வர மாதிரியா இல்ல பேசி அவரை கொண்டு அப்படி கிடையாது ஸ்டேஷன்ல இருந்து வரோம் இல்ல போலீஸுக்கு வந்திருக்கோம் நேத்து எங்க பிரச்சனை பண்ணீங்க டக்குன்னெலாம் கூப்பிட்டு வர மாட்டாங்களே நீ யாரு என்னன்னு கேட்பாங்க இல்லையா சரி அவங்க வாலண்டியரா வந்து அட்மிட் ஆக மாட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன்னு சொன்னாலும் அவங்க அட்மிட் ஆகிறதுக்கு மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம கூட்டிட்டு வர்றது சரி அங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களை எத்தனை மாதங்கள் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள வச்சு அவங்கள மாற்ற முடியும் அவங்க மினிமம் வந்து ஒரு நூத்தி இருபது நாட்கள் இருக்கணும் உள்ள நாலு மாத காலங்கள் இருக்கணும் நாலு மாசம் உள்ள இருக்கணும் ஆமா வீட்டுக்கெல்லாம் போக கூடாது வெளியே அந்த மாதிரி கொண்டு வந்து விடுறாங்க கொண்டு வந்து விடுறவங்க அதை நீங்க பேஸ் பண்றதுக்கு அந்த நாலு மாசம் வரைக்கும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே அவங்க தாங்குறாங்களா உள்ள உட்காடுறாங்களா கண்டிப்பா இருக்காங்களா கண்டிப்பா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் வயலண்டா இருப்பாங்க நான் போனோம் நான் தெரியுமா வெளில போனா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் உங்களை மிரட்டுவாங்க ஆமா நீங்கள் எது வேணாலும் பண்ணீங்க வெளில போய் பண்ணீங்க இப்போ இங்க சொல்றது நாங்க சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை மோட்டிவேட் பண்ணி இருப்போம் ரெண்டாவது நமக்கு அங்கே வேலை கிடையாது கவுன்சிலர்ஸ் இருக்காங்க சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கு அது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க இப்போ எத்தனை பேர் உங்களுடைய மருத்துவ இதில் வந்து இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஒரு பிரான்ச்சில் பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க பெரிய பிரான்ச்சுனா இருபது பேர் சின்ன பிரான்ச்சுனா பத்து பேர் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸு நர்ஸு கவுன்சிலர்ஸு சைக்காட்ரிஸ்ட் சோஷியல் ஒர்க்கரு அவுட்ரீச் ஒர்க்கரு சரி எல்லாருமே செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே இருக்காங்க இது ஆரம்பிக்கிறதுக்கான ஃபண்ட் அழைக்கட்டில் என்ன பண்ணார் சென்னை பிரசாத் இது வரைக்கும் அந்த ஃபண்டை எனக்கு யாரும் கொடுக்கல

மது அந்த ஆல்கால வெளியில் எடுக்கிறது இந்த இது மட்டும் தான் மெடிசன் யூஸ் பண்ணுறது ஓ ஏற்கனவே இருக்கிறது பாடியில் அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி வாமிட்ல அதை நம்ம எடுத்துருவோம் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி ட்ரிப்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம என்ன விஷயம்னா அந்த ஒரு மாத காலம் வரைக்கும் அவர் ஃபிசிக்கலாக தான் அவரை ரெடி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு மந்த்து ஃபிசிக்கல் செகண்ட் மந்த்து மென்டலி தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் ஸ்பிரிச்சுவலி கொண்டு போகிறோம் அவர் முதல்ல அவருக்கு உடல்நிலை நல்லா இருந்தால் தான் மன ரீதியான விஷயங்களை நான் அவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கடுத்தது அவர் ஆன்மீக ரீதியில் கொண்டு போறோம் அது அவங்க எந்த மதமா இருந்தாலும் சரி அது அவங்க மதத்தை ஓ ஆன்மீகத்தில் இருந்தால் அந்த போதைக்கு அடிமையானவர்களை மீட்டு முடியும் அப்படின்னு தேர்ட் அண்ட் ஃபோர்த் அந்த கண்டிப்பா எங்கிட்ட இருந்து போறவங்க ரெண்டே விஷயத்துல தான் போவாங்க ஒன்று ஆன்மீகத்தில் போவாங்க இல்லை பண சம்பாதிக்க போயிடுவாங்க இந்த குடியை விட்டுட்டு அப்புறம் இது ரெண்டுத்துல தான் அவங்க உடன்பாடு அதிகமாகிடும் அதனால ஸ்பிரிச்சுவலின்றது அவன் வாழ்க்கை வரலாறு நம்ம மாத்துறது அவனை இப்போ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தான் அவங்க உள்ள இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில வச்சு போவாங்கள அவங்கள என்ன பண்ணணும் எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணி அவங்கள சில விஷயங்கள்லாம் மாற்றி சொல்லி அதெல்லாம் புரிய வைப்போம் ரெண்டு விஷயம் ஸ்பிரிச்சுவலி கொடுக்குறீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செகண்ட் மென்டலி கொடுக்கறது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் மென்டல் மென்டலி தான் கிளாஸஸ் அவங்களுக்கு எடுப்பாங்க அதாவது வெளியில் குடியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு உதாரணம் காட்டுறது உதாரணம் உதாரணம் காட்டுறதுக்கு டெய்லி அவங்களுக்கு கட்ட இருக்கு இருக்குது காலையில் அவங்க யோகா எக்ஸசைஸ் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கும் போது கூட ஒரு கிளாஸ் இருக்கு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்னு ஒரு கிளாஸ் இன்னைக்கு எனக்கு என்ன தாட் வந்தது அது என்ன ஃபீலாக மாறுச்சு அங்கே ஆனஸ்ட்டாக விடணும் அது அந்த கிளாஸு நைட்டு பத்து மணிக்கும் ஒரு கிளாஸ் படுத்துட்டு தான் அவங்க படுப்பாங்க அது மாதிரி டாக்டர் விசிட்டு சைக்காலஜி கவுன்சிலிங்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கு ஃபேமிலி கவுன்சிலிங் இந்த மாதிரி அவன் அதாவது அவன் காலையில் அஞ்சரைக்கு எழுந்துட்டானா அவன் படுக்கிறதுக்கு ராத்திரி பத்தரை ஆகும் அது வரைக்கும் அவன் சும்மா இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் அவனை வந்து நம்ம உந்து கோல் தான் அது அதாவது அவனுக்கு ரியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் மனைவினால் யார் நம்ம ஜீவன்கார்ன்ற விஷயம் வந்து குடிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது மனைவினா யார் அப்பா அம்மானா யார் சமூகம்னா என்ன இவ்வளோ நாள் இந்த சமூகம் என்ன என்னவோ பார்த்துது இனிமேல் எப்படி பார்க்க போகுது இதனால் நான் என்னென்ன பாதிப்பு இழந்திருக்கிறேன் சில பேர் மனைவி இழந்திருப்பான் சில பேர் பொருளாதார ரீதியாக இழந்திருப்பான் எவ்வளோலாம் எழுந்திருப்பான்னு தெரியாது உள்ளே வந்த பிறகு தான் தெரியும் என்னென்னலாம் நான் இழந்திருக்கேன் என்னென்னலாம் பாதிப்பு என்ன நல்ல நண்பர்கள் விட்டு போயிருப்பாங்க மனைவி விட்டு போயிருப்பாங்க பிள்ளைகள் என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே எதுக்காகனா இந்த குடினால தான் நான் தான் எல்லாரும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்றேன்னே தவிர நான் சரியில்லைன்றது எனக்கு தெரியல அதை நான் உள்ளே வந்து நான் தான் புரிய வைப்பேன் வெறும் மது குடிக்கிறவங்க மட்டுமா வேற என்ன மாதிரி போதை அடிப்பா வராங்க மது கஞ்சா குக்கைன் ப்ரௌன் சுகர் ஒயிட்னர் சொல்யூஷன் பெட்ரோல் இது எல்லாமே சின்ன வயசு பசங்களேந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் உங்களுக்கு வராங்க சார் பதிமூணு பதினாலு வயதுல இருந்து எழுபத்தஞ்சு வயது வரைக்கும் வராங்க இது ஒன்பது ஆரம்பித்த காலத்துல இருந்தே அப்படி இருக்கா அப்ப வந்து இல்லை இது அப்ப வந்து குடிக்காரர்கள் தான் அதிகமா இருந்தாங்க இப்ப இந்த போதை அடிக்கிறவங்க அதிகமா இருக்காங்க இது கண்டம் பிடிக்க முடியாது வீட்டுல யாரும் அடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வாசனை வராது வளர மாட்டாங்க அவங்க எது சண்டை போட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இது ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போதான் அந்த சின்ன வயசு பசங்க அதிகமாக வராங்க சார் அந்த பதிமூணு வயதுலேருந்து ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அவங்கெல்லாம் எந்த மாதிரி மதுவுக்கே அடிமையாக இருக்காங்களா வேற என்ன மாதிரி சார் அதிகமாக தெரியும் மதுவிலேருந்துன்னு சொல்கிறது கிடையாது அதாவது ட்ரக் இப்போ ட்ரக் அடிக்கிறவங்க கடைசியாக மது மது அடிச்சுட்டு தான் விடு விடுவாங்க இப்போ ட்ரக் அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் சடனாக விடமாட்டாரு அவர் ட்ரக்ல இருந்து மதுக்கு வந்துருவாரு அதுக்கப்புறமா தான் அவர் ரெக்கவர் ஆவார் இப்ப பசங்க ஸ்ட்ரைட்டாவே கஞ்சாதான் கஞ்சாதான் இப்போ பரவலாக இருக்குது எல்லா ஏரியாலையுமே விற்கிறவங்க இருக்கிறாங்க அந்த கஞ்சா அடிச்சுட்டு தான் இந்த சைன்ஸ் நாச்சிங்கு பைக் ரைடிங்கு இந்த பைக் திருடுறது கொலை குற்றங்கள் எல்லாமே கொள்ளைகள் எல்லாமே இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க தான் பண்றது இதுல பெண்கள் இருக்காங்களா ஏதாவது நம்மக்கிட்ட பெண்கள் கிடையாது ஆனா பெண்களும் கேட்குறாங்க பெண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்கு இருக்கு நீங்க நம்ம பண்ணல பண்ணலான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு சமூக சேவையாக நீங்கள் இருக்கீங்க இது அதிகமாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்குது பேலன்ஸ்டோ அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதிகமாக தான் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து அதாவது முதல் குடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிச்சு இப்போ இன்னைக்கு குடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் அடிக்ஷன் ஆகிறதுக்கு பத்து வருஷங்கள் ஆகும் ஆனால் இப்போது இன்றைக்கி குடிச்சாருன்னா ஒரே வருஷத்தில் அந்த அடிக்ஷன் ஆயிடுறாங்க ஆஃப்டர் கவர்மெண்ட்டு ஷாப் டாஸ்மாக் வந்ததுலேருந்து போதை வந்து மூணு த்ரீ இயர்ஸ் தான் அவனுடைய போதை காலமே அந்த த்ரீ இயர்ஸ்லேயே அவன் ஒன்று ஆகிடுவான் இல்லை சூசைட் பண்ணிப்பான் இன்றைக்கி குடிக்கிறவங்களும் அதுதான் ஆகுது ஒன்று ஆகிடுறாங்க இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க முக்கியமாக ஆண்மை குறைவு வருது சந்தேகங்கள் அதிகமாக எழும்புது குடிக்கிறவருக்கு அதிகமாக சந்தேகங்கள் எழும்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இன்றைக்கி இருக்குது நிறைய சூசைட்ஸ் தான் அதிகமாக ஆகிறாங்க இப்போது குடிக்கிறவங்களே என்ன மாதிரி ரகம் சார் நீங்கள் பிரித்து வைப்பீங்களா எந்த மாதிரி ரகத்தில் குடிக்கிறவங்க இருக்காங்க நாலு விதமான ட்ரிங்கர் தான் ஒன்று அக்கேஷ்னல் ஒன்று ப்ரொஃபஷ்னல் ஒன்று சோஷியல் ஒன்று ப்ராப்ளம் அக்கேஷ்னல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறவர் தீபாவளி வந்தால் அன்னைக்கு மட்டும் குடிப்பார் மறுபடியும் அவர் வீட்டில் அந்த பாட்டில் அதே இடத்துல தான் இருக்கும் ப்ரொஃபஷ்னல் வேலை விஷயமா ஊருக்கு போகும்போது குடிப்பார் அவர் குடிக்கிறது வீட்டுக்கிட்ட யாருக்குமே தெரியாது அவர் அங்கே மட்டும் தான் குடிப்பார் சோஷியல் தினமும் குடிக்கிறான் ஆனால் அவன் அளவு மீற மாட்டான் அந்த அளவு குடிச்சிட்டு அவன் மறுநாள் அவங்க வேலைக்கு போனால் அவன் குடும்பத்தை பார்க்கணும் ப்ராப்ளம் தான் நம்மக்கிட்ட வரவங்க குடிச்சிட்டாவே பிரச்சனை தான் அவங்களுக்கு பாட்டில் மூடி ஓப்பன் பண்ண தான் தெரியும் மூத்த தெரியாது இது நாலு விதமான ட்ரிங்கர் எப்படின்னா நான் இப்போ அக்கேஷனல்ல தான் இருந்தேன் ப்ராப்ளத்துக்கு வந்தேன் அக்கேஷனில் வந்து ப்ரொஃபஷனலான ப்ரொஃபஷனில் இருந்து சோசியலான சோஷியல் ப்ராப்ளம் ஆன அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து தான் ஆகணும் ஓ அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துருவாங்க ஆமா ஆமா வரிசைப்படி வந்து தான் ஆகணும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு நைன்ட்டியோ ஒரு பீரோ குடிச்சிருப்போம் இன்னைக்கு இன்னும் உங்களோட அளவு அந்த அளவுல இருந்தால் குடின்னு சொல்கிறோம் இன்னைக்கு என்னோட அளவு அது இல்லையே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன அளவு குடிச்சனோ இன்னைக்கு அந்த அளவு என்கிட்ட இருக்கானா இல்லை இது வந்து நோய் இது இது எனக்கு தெரியாமல் வளர்ந்துக்கிட்டே போகும் இது வந்து வளரும் தன்மையுடைய நோய் இந்த நோயை வந்து நம்ம ரியா மறுவாழ்வு போனால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் மருத்துவமனைக்கு போனால் இதை குணப்படுத்த முடியாது போதையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த போதைக்கு அடிமையானவங்க என்னென்ன செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அதை விட அதிகமாக பார்த்துருப்பீங்க ஃபேஷன் ட்ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணதா உங்ககிட்ட பேசியிருப்பாங்களே அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் ஒரு விஷயம் நல்ல ஒரு இதுவாக சொல்லணும்னா இப்போ இந்த வருட அனுபவத்தில் ஏன் என் அளவுக்கு இன்னும் ஒருத்தனை நான் பார்க்கல அந்த எல்லோரும் பிரித்து பிரித்து தான் பார்க்கறேன் ஒரு ஒரு நாள் தான் பார்க்கறேன் மொத்தமாக என்ன மாதிரி பண்ணுவோம் யாரையும் நான் பார்க்கல இல்லை நீங்களே என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சார் அதை சொன்னாதான் இப்போ இருக்கிறவங்க அதுவே அதுவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவே நல்ல விஷயம்தான் இல்லை நான் பண்ணுறது என்னென்னா நான் குடிக்காக எதையும் செய்வேன் கொலை கூட செய்வேன் நான் குடி என குடி வாங்கி தராங்கன்னு சொன்னான் அந்த காலத்தில் ரொம்ப இருக்குது நான் இருக்கிறதுலே ஒரு மட்டமான கேவலமான குடிகாரன்னு நான் சொல்லலாம் யார் வீட்டில் இருக்கிறவங்களை விற்க விற்கிறேன்னா கூட விற்றுருவேன் நான் குடி வாங்கி தரேன் நான் ஏன்னா எனக்கு தேவை குடி நான் அந்த குடிக்காக என்ன வேணாலும் செய்வேன் வரவங்கிட்ட காசு அடித்து பிடுங்குவேன் இல்லை திருடுவேன் வீட்டில் இருக்கிறத எல்லாம் பொருளையும் எடுத்துகிட்டு போய் விற்பேன் டிவி ஃபேன் பத்து ஃபேனை பார்த்துனே இருந்தா ஃபேனை கட்டிவிடுவேன் டிவி எடுத்துகிட்டு டிவி எடுத்துகிட்டு போயிடுவேன் அதெல்லாம் எங்கள் அம்மா போய் மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்க மறுபடியும் எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டு சைக்கிள் பைக்கு எது எதெல்லாம் வீட்டில் இருக்குதோ எல்லாத்தையும் வந்திருவேன் யார் வீட்டுக்காவது போனாலும் நான் அங்கேயும் போய் எடுப்பேன் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு ஏன்னா எனக்கு அண்ணன் இதே தான் வேலையா இருப்பீங்க அப்படி ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர் எனக்கு அதான் ப்ரொஃபஷனலாக எனக்கு இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் எனக்கு வேலை வெட்டிலாம் கிடையாது இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றி ஏமாற்றி குடிச்சின்னு இதே மாதிரி இருப்பேன் ஏன்னா நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இல்லை சரி இந்த குடி என்னை அப்படி ஆக்கிடுச்சு உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ல அந்த மாதிரி யாரும் இன்னும் வரல அப்படி யாரும் ஒரு ஒரு கேரக்டராக பார்த்துக்கறேன் மொத்தமாக யாரையும் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா நீங்கள் அது மாதிரி இப்படியெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கிட்டேயே சொல்லிருக்காங்க ஐயோ நான் இதெல்லாம் பண்ணனா அந்த மாதிரி சொன்னவங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து போலீஸ் அதிகாரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் வழக்கறிஞர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் இவங்கெல்லாம் விடணும்னு வந்து என்ன இருந்தாலும் அவங்க போய் ஒத்தழைக்க மாட்டாங்க இவங்களெல்லாம் நம்ம வீட்டில இருந்து அழிச்சிட்டு வரோம் அவங்களுக்கே தெரியாமல் இன்னைக்கு கரண்டில் அவங்க எல்லாருமே இருக்காங்க எல்லா துறையும் சார்ந்தவங்களும் என்கிட்ட இருக்காங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே ஊர் தலைவர் கூட வந்து இருந்துகிட்டு போயிருக்காங்க இந்த நோய்க்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு டாக்டர்லாம் தெரியாது அதாவது இந்த நோய் வந்து பாதிச்சுச்சுன்னா அவ்வளோதான் அது நோய்கிறது முதல்ல இவங்களுக்கு தெரியணும் வெளியில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம் குடி வந்து ஒரு பழக்கம் குடி ஒரு ஹாபிட் சோகத்துக்காக குடிக்கிறேன் ஜாலிக்காக குடிக்கிறேன் இது வந்து நோய் உலக சுகாதார அமைப்பு அமெரிக்கா யூனிவர்சிட்டி இது நோயின்னு சொல்லிடுச்சு ஆல்கஹால் இஸ் டிசீஸ் இது வந்து மனசு சம்பந்தப்பட்டது இது உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது நான் டாக்டர் கிட்ட மருத்துவமனைக்கு போயில இது குணப்படுத்த முடியாது இல்லை அடிக்ஷன் பவுடர் வாங்கி நான் லேகியம் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு அவருக்கு தெரியாமல் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏமாத்த வேலை எல்லாம் விட முடியாது நான் நினச்சால்தான் விட முடியும் அதுக்குண்டான விஷயங்கள் தான் ஜீவன்கார் செய்யுது அடிக்ஷன் அடிமை ஆகிறாரு ஒரு ஒருத்தர் ஒரு நபர் ஒரு மனிதர் அடிமை ஆகிறார் அப்படின்னா அவர் அடிமை ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை அவர் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல அவங்க வந்து அந்த ஆர் அந்த க்யூரியாசிட்டி தான் ஃபஸ்ட்டு இவங்க ஆரம்பித்தது நம்மளும் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே க்யூரியாசிட்டி தான் விடுறதுக்கும் வேணும் அதே ஆர்வம் தான் வேணும் அதாவது நம்ம இது இந்த முதல் வழிமுறையே என்னென்னா இந்த குடிக்கிறதுனால என்னோடய வாழ்க்கையை நான் சரியாக நடத்த முடியல குடிக்கிறதுனால என்னை நான் கம்ஃபர்டபுளாக எழுந்துடுறேன் அதாவது நான் அழகாக இருக்கிறவன் அசிங்கமாகறேன் பணக்காரனாக இருக்கிறவன் ஏழை ஆகிடறேன் நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவனாக ஆயிடுறேன் இந்த இது எல்லாமே அவனுக்கு நம்ம உள்ளே இருக்கும்போது புரிய வச்சுருவோம் அதிலிருந்து அவன் மி அவன் புரிஞ்சுப்பான் அதாவது பத்து வருடங்களாக நாங்கள் பண்ணுறோன்னா இந்த வாரம் வரவன் அடுத்த வாரம் வரவனுக்கு அவன் சொல்லிவிடுவான் இங்கே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு அவங்க வந்து தயாராகிடுவாங்க என்னென்னா நமக்கு ஃபேமிலி முழு கோஆப்ரேஷன் தரணும் அவங்க குடும்பத்தோட கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு கண்டிப்பாக நமக்கு அவசியம் அவரை பொறுமையாக ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முடிவு வரைக்கும் இருக்க வைக்கணும் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் வெளியில் நம்ம இங்கேருந்து போனோடனே அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் இதுக்கு வெளியில் ஆட்காலிக் அனானிமஸ் மீட்டிங் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் டேப்லெட் வாங்க வரணும் எல்லாமே குடும்பத்தாரும் அவங்களும் சேர்ந்து தான் இதை செய்யணும் இப்போ வரக்கூடிய கிட்ட என்ன மாதிரி பேமெண்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்குறீங்களா இல்லை அவங்க விருப்பப்பட்டது எது கொடுத்தாலும் அந்த பேமெண்ட்டை தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை இருக்க ஃபீஸு ஸ்ட்ரக்சர்னு இருக்கு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறோம் சரி ஆமாம் இது இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருன்னு கிடையாது அந்தந்த குடும்ப வசதிகளுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம் இப்போ படிக்கக்கூடிய மெத்த படிக்கக்கூடிய நல்ல பெரிய அளவுக்கு நீங்க சொல்லுங்க டாக்டர் போலீஸ் எல்லாம் கூட இருக்காங்கன்றீங்க அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவங்களையெல்லாம் எப்படி சார் நீங்கள் கையாள முடியுது ஏன்னா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ராயல் ரிச் இருப்பாங்க அவங்களையெல்லாம் எப்படி சார் நீங்கள் கையாள முடியுது கண்டிப்பாக அவங்களை கையாளுறது சுலபம் தான் ஏன்னா அவங்கள கையாள்றதுதான் ஈஸி ஆமாம் ஏன்னா அவங்க நல்லா படித்தவங்க மெச்சூரிட்டியான ஆட்கள் அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் மட்டும் அவங்களுக்கு புரியாது மற்றபடி அவனுக்கு என்ன கான்செப்டுன்றது அதுக்குள்ளே வந்துடுவான் அவன் அதனால் அவங்கள ஹேண்டல் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதை நம்ம அவரை பிக் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது மட்டும் தான் நம்ம இடத்துக்கு வர வரைக்கும் தான் நமக்கு ப்ராப்ளமே தவிர வந்துவிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக இருந்துப்பாங்க ஆனால் அவங்களுக்கு புரியும் அவங்களும் சமூகத்தில் பார்க்கறாங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லை இந்த மென்டலி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது சின்ன ஒரு துன்புறுத்தல் இருக்கா ஏதாவது இருக்கா பாயிண்ட் அதுல எதுவுமே துன்புறுத்தல் மாதிரி எதுவுமே கிடையாது இந்த இந்த நாலு இதுலயுமே துன்புறுத்தல் கிடையாது இருக்காது இருக்காது இல்ல துன்புறுத்தல் ஏதாவது இருந்தால் இருந்தால்தானே சார் அவங்க மீட்டுக்கு அது மாதிரி ஒண்ணு கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா மென்டலின்னு பாத்தீங்கன்னா அவனை கிளாஸஸ் கவுன்சிலிங் மட்டும்தான் மீதி ஒருத்தனை அடிச்சியோ அவனை மிரட்டியோ திருத்த முடியாது உள்ளவர்களையும் குடிக்க மாட்டேன்னு வெளில கேட்டு விட்டு போனான்னு அவன் குடிப்பான் யாரையும் இதுல நம்ம வலுக்கட்டாயமாலாம் திருத்த முடியாது நான் இந்த குடினாலே என் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு இந்த குடி என்ன என்ன பண்ணிச்சு இந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு குடினால எங்கே வந்து நான் உக்காந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் இந்த ஆஃப்டர் ஆல் அந்த குடினால தான் இதை அவனுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாவே போதும் இந்த மாதிரி லெசன்ஸ் எடுக்கிறீங்க மறுவாழ்வு மையத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை சொன்னால் உண்மையாக அவன் உட்காந்து ரியலைஸ் பண்ணுவான் அப்படின்ற பாயிண்ட் எது சார் இல்லை பாயிண்ட்டுன்றது அவனுக்கு வந்து குடும்பத்தாரதை பற்றி தான் நம்ம உணர்த்தணும் ரெண்டாவது ஒன்று அடுத்த விஷயம் வந்து இது யாருக்காக விட வேணான்னு தான் நம்ம சொல்கிறோம் எனக்காக தான் நான் விடுறேன் ஏன்னா மனைவிக்காகையோ பிள்ளைக்காகையோ அம்மாக்காக அப்பாக்காகலாம் விட்டேன்னா நாளைக்கு அவங்களுக்கு எதாவது ஆகும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் நான் குடிப்பேன் எனக்காக விட்டால் மட்டுந்தான் நான் நல்லா நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் கான்செப்டே அது தான் நான் நல்லா இருந்தால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க இப்போது நான் குடிக்கும்போது எங்கள் அம்மா போகும்போது பிரசாதோட அம்மான்னு சொல்ல மாட்டாங்க குடிகாரனோட அம்மா கொடிகாரனோட பொண்டாட்டி கொடிகாரனோட பையன் அந்த மென்டலோட வீடு இதுதான் எனக்கு லேண்ட்மார்க்காக இருந்தது குடிச்சுட்டு கத்தின்னு இருப்பான் ராத்திரி நான் சத்தம் போடுவான் அந்த குடிகாரம் வீடுப்பா இது தான் இது நான் குடிக்கிறது இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற ஒரு நாற்பத்தி ஐந்து உறவுகள் பாதிக்குதுன்றான் குடிகார சித்தப்பா குடிகார அக்கா அது மாதிரி நான் போனால் என் பேரை சொல்லிலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி என் பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க இது தான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ரெக்கவரிக்கும் நான் யூஸிங்க்கும் உங்களால் ஒரு சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் பேர் கெட்ட பேர் ஏற்படும் நான் குடிநோயாளி இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நோயாளியாக மாறிடுவாங்க நான் நல்லா ஆயிட்டேன்னா மறுபடியும் அவங்க நல்லா ஆவாங்க இதுதான் நான் குடிக்கும் போது எனக்கு என்ன நாள் என்ன பண்டிகை என்ன கிழமை இன்னைக்கு குடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி மாலை போடுறேன் நான் விட்டுறேன்னு சொன்னால் இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி மது அருந்தவர்கள் தான் அது போயிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் டீடாக்சிபிகேஷன் பண்ணி வெளியில் போதே பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறார் வந்தப்போ உடனே குடிப்பார் அவர் நான் ஜி பொங்கல்லிருந்து விட்டுடுறேன் தீபாவிலிருந்து விட்டுறேன் பிள்ளைமலை சத்தியமாக விட்டுறேன் பொன்னாட்டி மலை சத்தியமாக விட்டுறேன் யார் மேலே பண்ணாலும் அவர் இந்த குடியை வந்து விடமாட்டார் ஏன்னா அவருக்கு விழான்னு முடி முடிஞ்சாலும் அவருக்கு அதுக்கு உண்டான வழி தெரியாது அது நம்ம ஒரு சிகிச்சை மையம் மறுவாழ் மையத்துக்கு போனாலும் மட்டும்தான் வழி தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு மறுவாழ் மையங்கள் இருக்குது இப்போ இந்த போதைக்கு அடிமையானவர்கள் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இப்போ வந்து ஓவராக நீ குடிச்சிட்டே இருந்தால் குடல் வந்துடும் அப்படின்றெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தந்த போதை அடிமைக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக இப்போ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் நீங்கள் இன்டர் தான் சொல்லுவீங்களா அதனால தான் இல்லை இப்போ கஞ்சான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் குடின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் இது வந்து சயின்டிஃபிக்கான உண்மையான ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆனால் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த சொல்கிறாரு இது உடம்புல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் நான் ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது சடனாக தான் நான் விட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் நல்லது அப்படின்ற மதுனால ஒரு மனித உடலுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அமெரிக்கன் மெடிக்கல் ஜேர்னல் அது தான் எல்லா மெடிக்கல் ஜேர்னலும் அதான் சொல்லுது குடியினால் குடிச்சா கொஞ்சம் நல்லதுப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா குடியினாலே என்னோட மதுவினால என்னோட உடலுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடையாது இல்லை சடனாக நிறுத்தணும் அப்படின்றீங்க சடனாக நிறு நம்ம கிட்ட வரவங்க சடனாக தான் நிறுத்துறாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாட்டில் இருக்கிற அரசாங்கமே அந்த மாதிரி ஒரு முடிவு ஒயின் ஒயின்ஷாப்பெல்லாம் உடனே மூட்டா என்ன பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அளவுக்கு அது மாதிரி அரசாங்கமே அப்படி யோசிக்குது அப்படின்னும் போது நீங்கள் குடிக்கிற விஷயத்த சடனாக உடனே நிறுத்த முடியாதுன்றது நிறுத்தியே ஆகணும்ன்றீங்களே கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது அவனுக்கு உள்ளே நம்ம அழைச்சிட்டு வரும்போது அவன் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்கள சடனாக நிறுத்துணுன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது நான் உள்ளே ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன் வெளியில் இருக்கிறவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுல்ல சடனாக வேலுசினேஷன் ஆகும் சடனாக மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் நிறுத்துனாங்கன்னா வெளியே அடுத்த மாநிலங்களுக்கு தான் வருமானம் அதிகமாக போகும் ஒவ்வொரு வீட்லையும் கள்ளாசாராயம் காசு ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆல்டர்னேட்டிவ் அரசாங்கம் பிறகு தான் நம்ம இதை பண்ண முடியும் டாஸ்க் பார்க்க மூட முடியும் சடனாக விடுறது ரிஸ்க்கு தான் நான் எங்கிட்ட உள்ள வந்துடுறாங்க ஆல்டர்னேட்டிவ் நான் அவன் உள்ள வந்துட்டானா குடி விட்டு வரணும்னு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் இதை முதல்ல அரசாங்கம் அவங்கள அதை ரெடி பண்ணிட்டு தான் அதை மூட முடியும் இல்லை உங்க ஜீவன்காரில் வந்து கவுன்சிலிங் கொடுக்க டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இதை தவிர்த்து சர்வே மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா சார் எப்படி எவ்வளோ பேர் போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சார் இன்றைக்கி வந்து ஆறு கோடி பேரில் ஒன்றரை கோடி பேர் தான் குடிக்கிறாங்க ஆறு கோடியில் ஒன்றரை கோடி பேர் அவ்வளோதான் மீதி பேரில் நார்மல் லைஃப் தான் வாழ்கிறாங்க இந்த ஒன்றரை கோடி பேரில் இருக்கிறவங்க தான் பகல் குடிகாரர்கள் ஆ ஆகிட்டு இருக்காங்க ஆக போகிறாங்க அதான் ஈவினிங்கில் குடித்தவன் நாளைக்கு பகலில் குடிப்பான் நான் எப்போ பகலில் குடித்தேன்னா காலையில் கை கால் உதிர ஆரம்பிக்கும் எனக்கு காலையில் வந்து தலைவலிக்கும் அது நான் கேட்கும் போது நீ மறுபடியும் சாப்பிடு நாங்கள் அதுலேருந்தே நான் பகல்லையே நான் குடிக்க ஆரம்பித்தேன் நான் பகலில் குடிக்க ஆரம்பிச்சேன்னா நிறுத்தவே மாட்டேன் அவ்வளோதான் ஏன்னா நான் இருந்து நான் ப்ராப்ளம் ட்ரிங்கருக்கு வந்தாச்சு பகலில் குடிச்சுன்னா முழு நேரம் எனக்கு போதை தெளிய தெளிவு நான் குடிச்சிக்கினே இருக்கணும் இது வந்து எனக்கு தீர்வே கிடையாது சடனாக என்னை நிறுத்தணும்னா என்ன ஒன்று ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்லை ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் இல்லை வீட்டில் எதாவது ஒன்று ஆகணும் வீட்டில் எதாவது ஆனால் கூட நான் குடிப்பேன் யார் இறந்தாலும் யார் பிறந்தாலும் எது பண்ணாலும் என்னை லாக் பண்ணி எங்கேயாடு திரும்ப வச்சா மட்டும் தான் நான் குடிக்காமல் இருப்பேன் அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வரும்போது அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த என்ன அவனுக்கு சைடு எஃபெக்ட் எதாவது வந்தாலும் அவனுக்கு வித்ரால் சிம்டம்ஸ் வந்தாலும் நம்ம அதை சரி பண்ணுறோம் உங்கள் ஜீவன்கார் வந்து பத்து வருஷமாக இருக்குது இந்த பத்து வருஷத்தில் செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ் யாராவது பிரபலமானவர்கள் யாராவது உங்களுடைய இதில் வந்து ஜீவன்காரில் இருந்து மறுவாழ்வு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதுவும் இருக்காங்க அவங்க பேர் சொல்லாமல் நமக்கு தெரியல ஆனால் பிரபலங்கள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லா அதிகாரியும் எல்லா துறையும் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆமாம் மற்ற பேருமே வந்திருக்காங்க இது பாதிப்பு யாருக்கு இருக்கோ கண்டிப்பாக அவங்க இதுக்கு வந் நாடி தான் ஆகணும் சரி இ ரிச்சான ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்லாம் இருக்குது அங்கே போனால் நான் ரெக்கவர் ஆக முடியாது அங்கே நான் மனைவியோடு இருக்கலாம் நான் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் டிவி பார்க்கலாம் நான் ஏசியில் இருக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே இருப்பேன் அங்கே எனக்கு எந்த உணர்த்தலும் புரியு புரிய போகிறதில்ல எனக்கு அங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடைக்க போகிறதில்ல இங்கே என்கிட்ட வந்தால் தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது வீட்டில் இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவனோட கம்ஃபர்டபுள் இங்கே இருக்காது எல்லாருக்கும் என்னாவோ அதுதான் இங்கே வந்து நான் ஏன் இப்போ எப்படி சொல்கிறேன்னா அவர் சாப்பாடு அவர் தான் வாங்கணும் வீட்டில் அவர் சாப்பாடு தூக்கி அடிச்சிருப்பார் இல்லை ஒரு உப்பு அதிகமாக இருந்தாலும் கொட்டியிருப்பார் அது மாதிரி பண்ணுவார் வெளியில் அவர் துணியை அவர் துவச்சிருக்க மாட்டார் இங்கே அவர் துணி அவர் தான் வாஷ் பண்ணிக்கணும் வெளியில் அவர் எடுத்து க்ளீன் கூட பண்ணிருக்க மாட்டார் இங்கே அவர் எடுத்து அவர் தான் சுத்தம் பண்ணிக்கணும் இது எல்லாமே வந்து உணர்த்துதல் தான் இப்போ வீட்டில் வந்து நிறைய செஞ்சுருப்பாங்க அன்றைக்கி சாப்பிட்ருக்க மாட்டான் இங்கே நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் அது சாப்பாடு முடிவு வரைக்கும் சாப்பிடுவான் இதெல்லாம் ஒரு யோசிக்கிறது தான் அவனை வந்து அவனை அழுவ வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட வேலையை அதாவது நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன் கொடுமை என்னென்னலாம் மனைவிக்கு பண்ணியிருக்கேன் என்னென்னலாம் அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் அவனுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம ஜீவன்காரோட வேலை புத்தக ரீதியாக ஏதாவது படிக்கிற ரீதியாக ஏதாவது கொடுக்குறீங்களா உள்ள கொடுக்குறான் அவங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் இருக்கிற டைமில் அந்த டைம்ல படிக்கிறவங்க படிக்கலாம் ரெண்டாவது ஏங்க இந்த மாதிரி வாழ்வியில் அவங்க படிக்க வைக்க கொடுக்குறீங்க பொதுவான விஷயங்கள் தான் இந்த இதுக்கு செப்பரேட்டு தனியாக நம்ம எதுவும் பண்ணலை பொதுவான விஷயங்கள் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அது படிக்கிறாங்க இன்டோர் கேம்ஸும் அவங்க விளையாடுவாங்க அவ்வளோதான் இப்போ இந்த இளைஞர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்துட்டா எல்லாருமே பட்டுப்பட்டு சீக்கிரமாக ஒரே நண்பர்கள் ரீதியாக குடிக்கிறவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்றீங்களா இப்படி சின்ன வயசுல வீட்டுக்கு அதிகமாக பயந்தவங்க தான் இன்னைக்கு அடிக்டாக இருக்காங்க இன்றைக்கி அடிக்டாக இருக்கிறவன் அவன் யாருக்குமே பயட மாட்டான் ரெண்டு விஷயம் ரெண்டாவது நீங்கள் சொல்றது சோஷியல் ட்ரிங்கராகவே இருந்து செத்து போகிறவனும் இருக்கான் அது வந்து அவங்கவுங்களோட கேரக்டரை பொறுத்து தான் தானே உணர்ந்துக்கணும் உணர்ந்துக்கணும் இப்போ சமுதாயத்து மேலே ஒரு பயமோ குடும்பத்து மேலே ஒரு பயமோ எனக்கு இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன் ஆனால் இந்த நோய் வந்துருச்சுன்னா அவன் நல்லவன் தானே கட்டணா மாறிடுறான் இந்த நோய் வந்துருச்சுன்னா தெரியாது வீட்டில் இருக்க வேணுன்னே அவன் செய்கிறான்னு நினைப்பாங்க கண்டிப்பாக வேணும்னே செய்யலை இப்போ வீட்டில் அம்மாவோ மனைவியோ என்ன சொல்லுவாங்க நான் குடிக்கும்போதே வீட்லையே வச்சு குடி வெளில போனால் தான் கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால தைரியமாக நான் வீட்லேயே குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி தான் இருப்பேன் வீட்லையே குடிச்சிட்டு கலெக்டாக பண்ணுறது இது நிறைய மனைவிமார்கள் அது செய்யறது நீங்கள் வீட்லையே குடிங்க அவர் கொஞ்சமாக குடிக்கும் போது சொன்னாங்க அவர் அதிகமாக குடிக்கும்போது அதான் பண்ணார் இது வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக தானே ஆக்கிட்டாங்க இது வந்து நேர குடிகாரராக என்றைக்கு நான் ஆகிறனோ அன்றைக்கி தான் எனக்கு ரியாப் சென்டர்ஸ் தேவை நான் ஈவினிங்கில் குடிக்கிறோம் எல்லாருமே ஈவினிங்கில் குடிக்கிறோம் எல்லாரும் குடிக்கிறோம் வர முடியாது உள்ள என்றைக்கு நான் பகலில் குடிக்கிறேனோ என்ன நான் யாருன்னே தெரியாமல் குடிக்கிறேன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குடிக்கிறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இழந்து எல்லாமே போய் இருக்கிறவனுக்கு தான் இந்த ரியாபிலிட்டேஷன் சென்டர் ஜீவன் கேர் மூலமாக மறுவாழ்வு கொடுத்துட்றீங்க வேற என்னென்ன மாதிரி உதவிகள் செய்கிறீங்க வேற அவன் வெளியில் போயிட்ட பிறகு அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்களே ஏற்படுத்தி வேற அவருடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலையை ஏற்படுத்தி தரும் அவருக்கு என்ன தேவை இல்லை நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தேன் இதுவாகிடுச்சு அது இப்போ மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தேன் மல்லிகை கடை வச்சுருந்தேன் என்ன நம்மளால் முடியும் ஏன்னா இதனால் நான் மறுபடியும் குடிக்கிறேன் சார்ன்னு அவன் சொல்லக்கூடாது அதனால் அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுறோம் நிறைய பேருக்கு ஃபேமிலி பிரிஞ்சுருக்குது அவங்கள நம்ம சேர்த்து வைக்கிறோம் இவனை பற்றி நம்ம எடுத்து சொல்லி இவனுக்கு கேரண்டி கொடுத்து ஏன்னா யார் சொன்னாலும் அவங்க சேர்ந்தே வாழ மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேர்த்து வச்சு மறுபடியும் அவங்கள நம்ம கால அட்டவணைட்டு அவனை ஃபாலோப்லே தான் வச்சுருக்குறேன் நான் அவன் அவன் இது சாகர வரைக்கும் என் கூட ஃபாலோ அப்பில் தான் இருக்கணும் ஒன்ஸ் என்கிட்ட வந்துட்டா அதோட குடிக்க முடியாதுன்றது தான் நம்மளோட விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் சர்வீஸ் அவ்வளோதான் சோஷியல் சர்வீஸ் தான் இந்த பேர்ட் ஆப்ஷன்லாம் வராங்கல்ல சார் உங்களுக்கு அவ அவங்களையும் நீங்கள் ஃபாலோ அப்ல தான் வச்சுருப்பீங்க எல்லாருமே ஒரு கான்ட்ராக்டு வந்தாலும் ஏன்னா அவன் என்கிட்ட அவனை பார்த்து தான் இன்னொருத்தன் வரான் அப்போ இவன் எந்த விதத்துலையும் இவன் விழுந்துடக்கூடாது அப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்கள வச்சுக்கணும் இந்த போதை அடிமை நிறைய பேர் இப்போ அடிமை ஆகிறதுக்கு நிறைய வந்துருச்சு மது மட்டும் இல்லாமல் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாம் குடி குடியை கெடுக்கும் எல்லாம் பேசுகிறாங்க பட்டு விற்பனைகள் டார்கெட் வச்சு வியாபாரம் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அது அரசு தரப்பில் வந்து ஆல்டர்நேட்டிவ் கதை நான் சொன்னேன் இல்லையா ஆல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டு தான் அவங்க அதை பண்ண முடியும் ஏன்னா நிறைய இழப்புகள் நிறைய த தானாகவே போய் சூசைட் பண்ணிக்கிறவங்களாம் இருக்கிறான் குடிக்க முடியலன்னா அப்போ அந்த நம்மக்கிட்ட வந்தபோது அந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால அரசாங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க கொண்டு வர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒயின் ஷாப் கம்மி பண்ணியிருக்காங்க டைம் கம்மி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை எதிர்பார்க்கணும் சார் ஒரு பத்து வருடமாக ஒரு சேவை இருக்கீங்க உங்களுக்கு அரசின் சார்பில் ஏதாவது உதவியாக இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களை பாராட்டி ஒரு விருது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கானா ஏன்னா இதையே கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்து ஒரு சமூக சேவை அதனால் இல்லை கண்டிப்பாக இது வரைக்கும் விருது எதுவும் கிடைக்கல ஃபண்டும் யாரும் எதுவும் கொடுக்கல சரி எதுவும் நான் ட்ரைவும் பண்ணலை ஆனால் அரசியல்வாதிகள் விஐபிகள் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் உங்களை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுத்துக்கிறாங்க இது வந்து அனானிமஸ் தான் இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களே தெரியாமல் வந்து எடுத்துக்கிறது தான் அதனால் வந்து இது யாராவது வந்து உள்ள நான் பார்க்கணும்னு சொன்னா கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஏன்னா உள்ள வந்து ரகசியம் காத்தல்ன்றதுனால நிறைய பேர் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க தான் இருக்காங்க அதனால அவங்கள ஒரு எஜிமிஷன் பொருளாக நம்ம ஆக்கிடக்கூடாது அப்படின்றனால உள்ள பார்க்கறதுக்கே அளவு கிடையாது இப்போ நீங்களே வரீங்க யாரையாவது சேர்க்கணுன்னாலும் நீங்கள் இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்க முடியாது நான் உள்ளே பார்க்கலாமா பார்க்க முடியாது ட்ரீட்மெண்ட் இப்போ ஒரு மட்டும் தான் உள்ளே போக முடியும் ஏன்னா ரகசியம் காத்தல் எல்லாம் துறையை சார்ந்தும் இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்க விடுறது கிடையாது சரி பலாயிரம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் நூறு பர்சன்ட் அவங்க வந்து மீண்டும் அந்த போதை அடிமைக்கு போக போக மாட்டாங்க அப்படின்னு உங்களால் சொல்லுவாங்க இரநூறு சதவீதமும் சொல்லுவேன் நான் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்கன்னா மீண்டும் குடிக்கிறதுக்கு அவர் போக மாட்டார் போதை அடிக்கிறதுக்கு அவர் போக மாட்டார் ஏன்னால் இப்போ பசங்கள்லாம் வந்து படிக்கிற பசங்களாக இருக்கிறதுனால என்கிட்டயே தங்க வச்சோம் நான் படிச்சு படிக்க வைக்கிறேன் அவங்க இப்போ க்ளாஸுக்கு போகணும் வந்து இங்கே படுத்துக்கணும் அந்த மாதிரியும் பண்ணுறோம் சில பேருக்கு மனைவி இல்லை இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வீட்டில் சேர்க்கலைன்னா அவர் வேலைக்கு போகணும் இங்கே வந்து படுத்துக்கணும் அதனால் என்ன வேணுமோ அவருக்கு நம்ம செய்வோம் நீ குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் நம்ம செய்வோம் அது வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் உலக தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரும் பார்ப்பாங்க உங்களை தொடர்பு கொள்ளணுன்னா என்ன பண்ணணும் சார் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா ஜீவன் கேர் சென்டர் நீங்கள் வந்து நெட்டில் போட்டிங்கன்னா வரப்போகுது ரெண்டாவது இது இருபத்தி நாலு மணி நேரம் சிகிச்சை தமிழ்நாடு முழுவதும் சேவை எந்த நேரம் வேணாலும் இந்தியா முழுவதும் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்து தான் அவருக்கு சிகிச்சை பண்ணுறோம் சரி நீங்கள் வந்து தான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வரது தான் இருந்தாலும் வரலாம் ஏன்னா இது வாலண்டியாக யாரும் மாட்டாங்க அதனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும் ஜீவன்காரருக்கு நாங்கள் வந்து அழிச்சுட்டு வந்து சிகிச்சை தருவோம் மிக்க நன்றி திரு சென்னை பிரசாத் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்